நானும் அப்படின் போட்டிருக்கேன், கஞ்சா போட்டு சிகரெட்டு குடிச்சிருக்கேன், இந்த மாதிரி கெட்ட பாங்குன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அந்த 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 ஹோலி தினத்தில் குடிப்பாங்க, அந்த ஹோலி தினத்தில் பாங்கு குடித்தாச்சுன்னா எல்லாமே மறந்துடும். அப்படிப்பட்ட போதைகள் எல்லாம் நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் பாட்டு பழகினதுனால நான் கெட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக மாறிட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். ஒரு சில நாட்கள் நம்ம லேட் ஆகிட்டோம், காரணம் உங்களுக்கு தெரியும். கொரோனா பீரியடில் இருந்தோம், சரியாக எல்லா காரியங்களும் செய்ய முடியவில்லை. மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆகிய தொடர்ந்து இன்றைக்கு ஒரு அருமையான சாட்சி நம்ம கேட்கப் போகிறோம். ஆண்டவர் நீங்கள் மகிமைப்படுத்தப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் விடுகிற ஒரு அனுபவம் வரும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் மறுவட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. இதனுடைய மோட்டிவ் என்னென்னா, எல்லா ஊழியக்காரர்களையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற அதனுடைய நோக்கம். அதனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம சின்ன ஊழியக்காரங்களோ பெரிய ஊழியக்காரங்களோ அழைத்தவர் ஒருவர், அவருடைய அவருக்கு முன்பு தான் சாட்சியை அறிவிக்க போகிறாங்க. ஆக இந்த நாளிலும் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். முதலாவதாக உங்கள் வாழ்க்கை குறித்து, அதாவது பிறந்த இடம், பிறந்த சூழ்நிலை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை லைட்டாக சொல்லுவோம். அதுக்கு பிற்பாடு அடுத்த பகுதிக்கு நேரம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, அருமையான க்ரௌன் டிவி ஐயா முனைவர் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழு அனைவருக்கும், இந்த சாட்சியத்தை கேட்கிற யாவருக்கும் இறை இந்த இறைவனுடைய அருளும் சமாதானமும் தங்கியிருக்கும்படி ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஊர் இந்த குளச்சல், அந்த குளச்சல் டவுன் பகுதி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள அந்த தெருவு தான் எங்களுடைய சொந்த ஊர். நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரில் தான். எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு வைராக்கியமான இந்து குடும்பம். எங்கள் சமூகத்து மக்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்திய நாள் வரையிலும் கூட அந்த சூழல் அப்படி தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில ஆட்களை கடவுள் சந்தித்து கொண்டு அப்படி வருகிறார். ஏன்னா உண்மையான கடவுள் யார் என்பதை அறிய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறதுனாலே ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய பாதைக்கு தேராய் திருப்புகிறார். அந்த வழியிலே நான் என்னுடைய 6 7 வகுப்பு படிக்கும்போது நாங்கள் கிறிஸ்தவத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம். என்னுடைய பதினோரு வயசுகளில் எல்லாம் என்ன செய்வாங்க, எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க வருவாங்க. பேண்ட் அடித்து இயேசு வெற்றி அறிவிக்கிறதுக்காக கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் வருவாங்க, வந்து தங்களுடைய சாட்சியத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டேஷன் பண்ணுவாங்க. இயேசு ஆண்டவரை பற்றி உள்ள பிட் நோட்டீஸ், அதாவது ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும். அதாவது நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு அப்புறமானமாக கண்டறிய பண்ணோம் சொல்லணும். என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அதே பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க பூர்வீகமாகவே குளச்சலை சேர்ந்தவர்கள். ஆனால் ஒரு ஏழை இந்து குடும்பம் தான் சொல்லலாம், ஒரு ஏழை குடும்பம் அப்படின்னு சொல்ல. எங்கள் அப்பாவுக்கு சாயந்தரமாச்சுன்னா அதிகமாக கண்டு தெரியாது, பகலில் தான் வெளிச்சத்தில் தான் வச்சு எங்களை எல்லாம் பராமரிச்சுட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. அவங்க தங்களுடைய சரீர உழைப்பினாலே இந்த ஹோட்டல் காரியங்களுக்கு மாவிடிச்சு அந்த மாதிரி தான் எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. அதில் எல்லாம் வளர்க்கும்போது கூட எங்களை எல்லாம் வந்து பக்தியாக தான் வளர்த்தாங்க. ஆகார குறைவுகள் எங்களுக்கு நிறைய இருந்தது உண்டு. அந்த காலத்தில் நான் வளர்ந்த பெற்றோர் பிறப்பிக்கப்பட்ட அந்த நாட்கள் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு காலம்தான். மத்தியான நேரம் சாப்பாடுன்றது ஒரு அரிதான இது தான். அது இந்த அந்த ஸ்கூலில் போனால் அந்த கஞ்சி கிடைக்கும், ஆனால் 6ஆம் கிளாஸுக்கு மேலே அந்த கஞ்சியும் கிடையாது. அப்படி தான் வாழ்ந்தோம். ஆனால் அந்த 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 நாட்களில் எங்களுக்கு வந்து கடவுள் யாருன்றதே எனக்கு தெரியாது. கூட பிறந்தவர்கள் எனக்கு எங்கள் சகோதரன் ஒருத்தர் மூத்தவராய ஒருத்தர், மீதி எனக்கு சகோதரிகள் வந்து 4 பெண் சகோதரிகள், மூத்த சகோதரிகள் 3 சகோதரி, இளைய சகோதரி ஒருத்தர். நாங்கள் மொத்தம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு 6 பேர்கள். இவ்வளோ பேரையும் அவங்க மிகவும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருப்பாங்க. மிகவும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார்கள். அதில் 3 பேர்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக எல்டேஸாக இருந்ததுனால அவங்க என்ன செய்துட்டாங்க, அவங்களுடைய உழைப்பின் காரணமாக, அப்பா அண்ணனுடைய உழைப்பின் காரணமாக, அம்மாவுடைய உழைப்பின் காரணமாக திருமணம் அண்ணன் திருமணம் செய்துட்டாரு. மற்ற 2 3 சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வச்சிட்டாரு. அந்த 3வது சகோதரியை திருமணம் செய்யும்போது மட்டும்தான் எங்களில் நாங்கள் 3 பேரும் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். பாதிக்கப்பட்டோன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பம் செட்டில் ஆகி போச்சு. அப்பாவும் இறந்துட்டார்,
அப்போது நாங்கள் வேதனையோட அம்மாவனுடைய ஒரே உழைப்பில் தான் இருந்தோம். ஒரு தடவை எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் வந்து எங்கள் எனக்கு நேர மூத்த சகோதரியை வந்து திருமணம் செய்து கொடுப்பதற்காக சென்னையில் கொண்டு போய் திருமணம் செய்து கொடுப்பதற்காக போகிறதுக்கான சூழல் ஏற்பட்டது. அப்போது என்னுடைய சொந்த மாமாவனுடைய மகனுக்கு தான் அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அப்போது எங்கள் அம்மா நானும் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது நாகூரில் எங்கள் அண்ணனுடைய வேலை ஸ்தலத்தில் அங்கே தான் வேலையை செய்திருந்தார். அந்த வேலையில நிமித்தம் அவர் பார்வதிபுரத்தில் தங்கியிருந்தார். அந்த இடத்துல நாங்கள் எங்கேருந்து குளச்சல்லேருந்து போயிட்டோம். லீவுகள்லாம் ஸ்கூலில் லீவெல்லாம் போட்டுட்டு நானும் மெட்ராஸ் போகிறேன்ற அந்த சந்தோஷத்தில் 1964 அப்படி புறப்பட்டு போகிற சமயத்தில் கடைசி நிமிஷத்தில் அண்ணன் சொல்கிறாரு, உங்களை மூணு பேருக்கும் டிக்கெட்டுக்கு காசு இல்லை, அதனால் நீங்கள் ஊருக்கு போயிடுங்க, நாங்கள் போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. ஏன்னா எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசை காட்டிட்டேன் சென்னைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஸ்கூல்லையும் லீவு போட்டு வந்துட்டாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டு அப்படி அழுதாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, இந்த சமூகத்தில் நம்மளை யாரையுமே அன்பு செய்கிறதுக்கு யாருமே கிடையாது, அதனால் நம்ம செய்திடுவோம், தற்கொலை பண்ணிவிடுவோம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னிடத்துல கேட்டாங்க. அப்போ ஒரு குளமும் இருந்தது. நாங்கள் அந்த சுகாங்கடை பக்கத்தில் அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு குளமும் இருந்தது. அம்மா சாதுங்க அந்த குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்னையும் தங்கையும் என்னையும் கையை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மாவை தடுத்துட்டு நான் அழுதேன், அம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போயிருக்காங்க, போட்டோம், நான் இன்னும் ஒரு கிளாஸ் 8ஆம் கிளாஸ் முடித்த உடனே நான் ஏதாவது வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றுவோம்மா, தற்கொலை பண்ணுற முடிவு வேண்டாம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா ஊருக்கு குளச்சலுக்கு போகிறதுக்கு மனதில்லாத பக்கத்தில் அந்த முளகு மூட்டில் இருக்கிற மடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்துல போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மடத்தில் இருக்கவங்க பரிதாபமாக அவங்கள பார்த்து அவங்கள எங்கள் அம்மாக்கிட்ட அனுதாபமாக பேசி கஞ்சியெல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, அம்மா உங்கள் பையனையும் பொண்ணையும் நாங்கள் எடுத்துக்கிறோம், கேர் எடுத்துக்கிறோம், நீங்களும் இங்கேயே ஏதாவது வேலை செய்துட்டு இங்கேயே இருக்கலாம், உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும், உங்கள் பையனுக்கு நல்ல கல்வி போட்டு கொடுப்போம், உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் நல்ல ஒரு கல்வி கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்குவோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் தற்கொலை ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாதகமாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு, அவனை வந்து இந்த மடத்தில் நாங்கள் வைக்க முடியாது, அதனால் பையனை வேற அந்த பையனுடைய மடத்தில் இருக்கிற மாதிரியான இடத்துல அவனை அந்த பாய்ஸு அந்த ஹாஸ்டலில் அவனை தங்க வச்சுருவோம், உங்கள் பொண்ணையும் நீங்களும் இந்த வீட்டில் இங்கேயே இருங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு சம்பளம் தருவோம், உங்கள் பெண்ணுக்கு படிக்க வைப்போம், என்னென்ன தேவை இருக்கோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம், நீங்கள் கைவிடப்பட்டதுங்க யாரையும் இல்லை, நாங்கள் உங்களை அன்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது 1964 நடந்த காரியம். சகோதரிகள் அந்த மடத்தில் உள்ள சகோதரிகள் வார்த்தையை எங்கள் அம்மா கேட்டாங்க. ஆனால் என்ன பிரிஞ்சு எங்கள் அம்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரிஞ்சு எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை என் பையனை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன், அவன் என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டாங்க, என்னங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சித்தின் வீட்டில் அப்படி இவங்களை தனியாக விட மாட்டேன்னு சொன்னோட இப்படி வேறு தனியாக விட சொன்னாங்க இல்லை. ஆமாம். அப்போ உங்கள் மனநிலம் எப்படி இருந்தது? என் மனநிலை என்ன இருந்ததுன்னா, நான் போகிறதுக்கான மனநிலையில் தான் இருந்தேன். ஏன்னா நல்லா படிக்கலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், மத்தியானம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல துணி கிடைக்கும், நான் படிக்கலாம் அப்படின்னு தான் நல்ல மனநிலை தான் இருந்தது. எனக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அம்மா இப்படி சொன்னோன்னே என்ன செய்கிறேன், என் அம்மாவை மீறி நான் 12 வயசு, என் அம்மாவை மீறி நான் எதையுமே செய்ய முடியாது, என்ன அம்மாவையும் தங்கச்சி என்னால் தனியாக விடவும் முடியாது, அதனால் என்ன செய்யுது, அம்மாவுடைய அம்மா தான் டிசிஷன் மேக்கர், அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அதுதான் முடிவாச்சு. சரி. உடனே என்ன செய்தாங்க, நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் பரிசை எழுதின நேரம் அது. அப்போது எங்கள் சித்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்களை அதுலேருந்து ஒரு வாரம் அங்கே தங்க வச்சுட்டு திருப்பி நாங்கள் குளச்சல் பகுதிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்தாச்சுன்னா, ஒரு சூழ்நிலையின் காரணமாக எங்கள் அம்மா வந்து என் சகோதரியோடு சென்னைக்கே போயிட்டாங்க. நானும் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சென்னையில் போய் எங்கள் அம்மாவுக்கு அநேக காரியங்களில் உதவியாக இருந்தேன். காசுகள் வேலை செய்து சின்ன சின்ன வேலைகள் செய்து கையாளுக்கு இந்த சின்ன சின்ன முறுக்கு வியாபாரங்கள் எல்லாம் பண்ணி எடுத்து எங்கள் அம்மாவுக்கு நான் காசு கொடுத்துட்ருந்தேன். எங்கள் அம்மாவை சந்தோஷமாக பார்த்துட்ருந்தேன். என் சகோதரிக்கு திருமணத்திற்காக கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்தோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 15-16 வயசுல எல்லாம் எனக்கு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலை என்னென்னாச்சுன்னா, குறைஞ்ச சம்பளம் தான்,
பெருக்க வேண்டியது, தண்ணி எடுத்து வைக்க வேண்டியது, சின்ன பையன் மாதிரி அங்கே எங்கேயும் போக வேண்டியது, கடைகளுக்கு போக வேண்டியது, அப்படி தான் இருந்தது. நாளடைவில் அந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸினுடைய வேலைகளை நான் கற்றுக்கிட்டு என்ன செய்தேன், அந்த வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தோடனே அந்த முதலாளிக்கு ரொம்ப என்ன பிடிச்சி போச்சு. என்ன அடிக்கடி வெளியூர் அனுப்புறதுக்கு எல்லாம் செய்தார். எனக்கு போதுமான அளவுக்கு காசு கிடச்சிது. இதுக்கு முன்னால் உங்கள் அம்மா என்ன வேலை செய்தாங்க, எவ்வளோ சம்பளம், நீங்கள் என்ன வேலை செய்து இங்கே எப்படி உங்கள் வீட்டை காப்பாற்றினீங்க? ஆமாம், எங்கள் அம்மா என்ன செய்தாங்க, ஒரு வீட்டு வேலை செய்துட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டு வேலை செய்து என் தங்கச்சியும் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா தான் வேலைக்கு போவாங்க, தங்கச்சி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போது நான் வந்து என்ன செய்வேன், இந்த கம்பெனியில் வேலை செய்து காசு எல்லாம் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருவேன். காசு கொஞ்சம் சேர ஆரம்பிச்சுது. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இல்லாத குறைய என்ன இருந்தாலும் என் பிள்ளை வந்து என்னை காப்பாற்றுறான்ற ஒரு தைரியத்தில் எங்கள் அம்மா இருந்தாங்க. அப்போ 15-16 வயசுலெல்லாம், 16-17 வயசுலெல்லாம் எனக்கு இந்த பாவ சுபாவமான காரியங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அந்த லாரியில் போகிறது, வெளியூர் போகிறதுனால கெட்ட பழக்கங்கள், நிறைய கெட்ட பழக்கங்கள் வந்துட்டு, லாரிக்காரங்களோட கண்ணு முழிச்சிட்டு போகிறதுனால புகையில் பிடிக்க சிகரெட்டு பிடிக்கிறது, அப்புறமா இந்த புகையிலையும் சுண்ணாம்பும் சுண்டு கடையில் வைக்கிறது, அடுத்தது கெட்டத்தனமான எல்லா காரியங்களும் வர ஆரம்பித்தது. அதுக்கு முறை பாவமான காரியங்கள், அந்த கற்பனையில் எல்லாம் சொல்லுவாங்க, 6ஆம் கற்பனை 9ஆம் கற்பனைன்னு சொல்லுவாங்க, அந்த கற்பனைகளெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டேன். மீற ஆரம்பித்து இந்த பாவன்றது பற்றியுள்ள ஒரு உணர்வே இல்லாமல் போச்சு. ஆனால் என்னிடத்தில் நல்ல தெய்வ பக்தி இருந்தது. கோவிலை பார்த்தோன்னே கும்பிட்டுடுவேன், அந்த மாதிரிலாம் செய்வேன். ஆனால் இதெல்லாம் வாழ்கிறதெல்லாம் அந்த நம்ம வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், வாழ்க்கை என்ன இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு. முதன் முதல்ல உங்களுக்கு இந்த குடிப்பழக்கம், சிகரெட்டு பழக்கம்லாம் எப்படி உண்டாச்சு, யாரால உண்டாச்சு, அதில் எப்படி விருப்பம் உண்டாச்சு? ஆமாம், இந்த லாரிக்காரங்க கூட போகும்போது அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, குடுறா கொஞ்சம் குடுறான்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த பிராண்டி எல்லாம் விற்று கொடுப்பாங்க. இந்த சாராயம் வந்து இந்த மகாராஷ்டிராவிலெல்லாம் போகும்போது, பாம்பே மகாராஷ்டிரா அந்த சைடெலாம் போகும்போது அந்த கலர் சாராயம் கொடுப்பாங்க. டெய் குடுறா, வயிற்றுக்கு நல்லதுரா, கண்ணு முழிக்கிறது நல்லதுரா, உடம்புக்கு நல்லதுரான்னு சொல்லி சொல்லுவாங்க. கெட்ட பழக்கங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒரு சாதகமாக அமைஞ்சது. கெஞ்சா போடுவாங்க, அபின் போடுவாங்க. நைட்டில் கண்ணு முழிக்கணுன்னாச்சுன்னா அபின் போட்டு டிரைவருங்க கண்ணு முழிச்சு ஓட்டுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். நானும் அபின் போட்டிருக்கேன், கஞ்சா போட்டு சிகரெட்டு குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி கெட்ட பாங்குன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அந்த ஹோலி தினத்தில் குடிப்பாங்க. அந்த ஹோலி தினத்தில் பாங்கு குடித்தாச்சுன்னா எல்லாமே மறந்துடும். அப்படிப்பட்ட போதைகள் எல்லாம் நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் பாட்டு பழகினதுனால நான் கெட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக மாறிட்டேன். அதனால் இது எங்கள் அம்மா இருந்து மிகுந்த வேதனை அடைஞ்சாங்க. ஏன்னா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அவனுடைய சின்ன வயசில் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து கெட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அநேக நாள் வேதனைப்பட்டாலும் எப்படி இந்த தவறுகளை கண்டுபிடிச்சாங்க? அம்மா, நான் வெளியூரெல்லாம் போயிட்டு வரும்போது என் துணிகள் எல்லாத்தையும் துவைப்பாங்க. துவைச்சிட்டு சொல்லுவாங்க, பீடி சிகரெட் இருக்கிறத இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கெட்ட இதுகளில் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப உஷாராக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லவும் முடியாது, விற்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது ஒரு நிலைமை. ஆனால் நீ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க, எந்த பாம்பு எந்த புத்தில் என்ன பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா, அதனால் நீ பார்த்துக்க அப்படின்னு. அந்த அதனுடைய அர்த்தமே எனக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. நீ இப்படிப்பட்ட கேடான பாதைக்கு நீ போகிற, அந்த எந்த புத்தில் என்ன பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அதனால் நீ வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை அழிச்சிடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அழுதாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் அழ ஒன்று வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, காசெல்லாம் கொண்டு தர்றேன் இல்லை உங்களுக்கு அப்படின்னு காசை கொடுத்து அவங்கள என்ன செய்தேன், நான் செய்கிற கெட்ட பழக்கங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்தினேன். ஆனாலும் அவங்க என்னுடைய வாழ்க்கையின் மேலே எனக்கு அக்கறையாக இருந்தாங்க. உடனே எங்கள் அண்ணனுக்கு தெரியப்படுத்தினாங்க, இவன் சம்பாதிக்கிறான், காசு சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு கண்டபடியாக நடக்கிறான், இவனை என்னால் கட்டுப்படுத்த முடியல, அதனால் இவனுக்கு ஒரு பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி என்ன ஊர்லேருந்து என்னுடைய அத்தையினுடைய, அதாவது என்னுடைய அண்ணியினுடைய தங்கை, அதாவது நாங்கள் அண்ணன் தம்பியும் அக்காவும் தங்கச்சி கல்யாணம் பண்ண மாதிரி, அந்த 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 பெண்ணு வந்து 16 வயசான பெண்ணு, இளம் பெண்ணு. அவள் வந்து அந்த இளம் பிராயத்தில் எனக்கு 16 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு 20 வயசு முடிஞ்சு 21வது வயசு, அவளுக்கு 16 வயசு முடிஞ்சு, அப்படி எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்ன செய்தாங்க, அந்த பெண்ணை கொண்டு இங்கே சென்னையில் கொண்டு வந்ததுனால எங்கள் அம்மா அவளை டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா காசல் போக்குவரத்துலாம் எங்கள் அம்மாக்கிட்டே இருக்கும், அவளுக்கு வந்து காசு போக்குவரத்து கிடையாது. சரியான புருஷனுடைய சரியான அன்பெல்லாம் உண்டு தான், அதிலெல்லாம் ஒன்றும் குறவில்லை. ஆனால் அவளுக்கு அவளுடைய இஷ்டத்துக்கு அவளால் பரிமாற முடியல. சென்னையிலலாம் நீங்கள் வாழணும்னு சொல்லியாச்சுன்னா அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு வாழணும்னு விரும்புவாங்க. அது பொதுவாக எல்லா பெண்களுமே அப்படி விரும்பலாம்.
ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அந்த சுதந்திரத்தை எங்கள் மனைவிக்கு கொடுக்கலை. அதனால் என்னாச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை நிற்கலை, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இனி உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, என் மனைவிக்கு சொல்ல, அது ஒரு அவங்க என்ன செய்வாங்க, வேதனையோடு என்ன செய்தாங்க, இனி நான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. மண்ணெண்ணெய் வீட்டி பற்ற வச்சுட்டாங்க. மண்ணெண்ணெய் வீட்டி பற்ற வச்சதுலேருந்து அவனோட முகம் எல்லாம் தீப்ப காயம்பட்டு எரிஞ்சு மிகுந்த வேதனையோடு ஜெனரல் ஆஸ்பத்திரியில் அவளை 20 நாளைக்கு 18-20 நாள் மேலமாக வைத்து நாங்கள் சிகிச்சை கொடுத்ததுனால தப்பிச்சாங்க. இப்போ உங்கள் மனைவி தற்கொலை பண்ணாங்க, அப்போ உங்கள் அம்மா தடுக்க பண்ணோம், அம்மா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது மண்ணெண்ணெய் வீட்டி பற்ற வச்சதுக்கு பிறகு தான் வீட்டிலேருந்து ரூமுக்குள்ளேருந்து பற்ற வச்சுட்டு வெளியே வரும்போது தான் அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஓடி போய் அணைச்சிட்டாங்க. அணைச்சிருந்தாலும் முகம்லாம் எரிஞ்சு போச்சு, முகத்தினுடைய எல்லாம் அகோரம் ஆகிப்போச்சு, மாறுபாகங்கள், இந்த கன்னம் இதெல்லாம் வந்து அந்த தழும்பு பயங்கரமாக ஏறிப்போச்சு, முகம்லாம் அவங்க அது ஒரு 35% 40%னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 40%க்கு மேலே போச்சுனாச்சுன்னா தப்பிக்கிறது கஷ்டமாயிடும். ஆனால் 40%க்குள்ளே அவங்க காப்பாற்றிட்டாங்க, ஓடி போய் காப்பாற்றி உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ 20 நாள் சிகிச்சை கொடுத்தாங்க, 20 நாள் குறைஞ்சபட்சம் 20 நாள் சிகிச்சை கொடுத்தாங்க. அந்த சிகிச்சை கொடுக்குற நாட்களில் பாருங்கள், எங்களுடைய மாமனார் மாமியார்லாம் டெலகிராம் கொடுத்து வர வச்சுட்டேன். அவங்க எல்லாம் வந்தாங்க, வந்து எங்கள் அண்ணன் எங்கள் மச்சான் எல்லோரும் வந்து பார்த்துட்டு எல்லாருமே ஒரு வாரம் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமனார் மட்டும் ஒன்று இவரே ஒரு பேச்சு சொன்னார், சின்ன வயசில் என் பிள்ளைய உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இனி வாழ்கிறதும் வாழாததும் உன் கையில் இருக்குப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அவருக்கும் இன்னொரு பொண்ணு இருந்தது, இன்னொரு பையன் இருந்தான், அவங்களுக்கும் அந்த குடும்பத்தில் சுமை இருந்தது, அவங்க ஏழை குடும்பமானதுனால அப்படியே இருந்தாங்க. வாங்க, நாங்கள் அந்த நாட்களில் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நாட்களில் எங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு காரியம் என்ன நடந்ததுன்னா, அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காங்க, முன்னாடி அது கவர்மெண்ட் ஜிஹெச்னு சொல்லுவாங்க, அது பெரிய ஆஸ்பத்திரி, தமிழகத்திலே பெரிய ஆஸ்பத்திரி அதுதான். அதில் அந்த தீக்காய் எங்கள் வார்டில் எல்லாம் வருவார், ஒரு ஃபாதர் ஒருத்தர் வருவார். அவர் என்னென்னா, அந்த சர்ச்சு ஒரு சேப்பல் மேலே இருக்கும், அந்த சேப்பலில் இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பெட்டு தோறும் வந்து அவர் நினச்சிவார், ஜெபம் பண்ணிகிட்டே போவார். ஏதோ அவர் ஒரு இட்டாலியன் ஃபாதர், அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். ஒன்று ஒரே ஒரு நாளும் எங்கள் மனைவிட்ட சொன்னார், அவளுடைய அந்த சார்ட் எடுத்து பார்த்துட்டு பேபின்ற பேரை கண்டுபிடிச்சிட்டு சொன்னார், ஏமா பேபி நீ சாக மாட்டே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போது அநேகர் வந்து என்னென்னவோ பார்த்துட்டு எல்லாம் போனாங்க, ஆனால் அவர் மட்டும் என்ன சொன்னார், நீ சாக மாட்டே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை, யாரோ ஒருத்தர் எங்கே எந்த நாட்டிலேயே பிறந்தவர், இவர் வந்து நம்மளை சாக மாட்டார்னு சொல்லிட்டு என் பஞ்சாதி சாக மாட்டார்ன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதெல்லாம் கூட நான் மைண்ட் பண்ணலை, இதெல்லாம் கிறிஸ்துவருடைய வழக்கமான பணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை பிடிக்கிறது இப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு என் பஞ்சாதின்னு சொன்னால் நானும் சொன்னான். அப்படியே போயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை? இது வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பருவத்திலிருந்து உங்கள் தெய்வீக நம்பிக்கைலாம் எப்படி, என் தெய்வீக நம்பிக்கைலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியாச்சனா, நான் எங்களுடைய மத வைராக்கியத்தின்படி நான் நல்ல பக்தி வைராக்கியமாக தான் இருந்தேன். அதில் ஒரு காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, என்னுடைய வாலிப வயசில் ஒரு 19-20 வயசில் ஒரு தடவை என்ன செய்யறதுன்னாச்சுன்னா, எனக்கு என்னுடைய முதலாளி என்னை காசிக்கு அனுப்பிச்சினார், அதாவது உத்தர காசின்னு சொல்லக்கூடிய அந்த காசிக்கு அனுப்பிச்சார். அவங்க ஊருக்குள்ள ஒரு மெட்டீரியல் கொண்டு கொடுக்கறதுக்காக ஒரு லோடு சம்மந்தமான ட்ரெயினில் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து காசு வாங்கிட்டு வர்றதுக்காக என்னை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருந்தார். அப்படி போகும்போது அவங்க வீட்டிலே தான் நான் தங்கியிருந்தேன். அப்போது நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன், கல்யாணம் ஆகி எனக்கு மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க, சபரிமலைக்கு நான் மாலை போட்டிருந்தேன். மாலை போட்டு அப்போ அந்த காலில் நான் செருப்பு போட மாட்டேன், இல்லை நம்ம காலில் செருப்பு போட மாட்டேன். அப்போ அந்த காவி அந்த கருப்பு வேஸ்ட்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு செருப்பு போடாமல் நடந்தோடனே அநேகர் என்னை பார்த்து சிரித்தாங்க. அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நங்கா பெயர் செலுத்தா தேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நங்கார்னு சொல்லி வச்சேன்னா துணி உடுக்காதவனுக்கு என்ன அவமானமோ அதே மாதிரி செருப்பு போடாதவங்க வட இந்தியாவில் செருப்பு போடாமல் நடந்தாச்சுன்னா அதை அப்படி சொல்லுவாங்க, நிர்வாணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படல, நம்ம கோவிலுக்கு போகிறோம், பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மாலை போட்டிருக்கிற சமயத்தில் என்ன நடந்துன்னு சொல்லியாச்சுன்னா, நான் நாமக்கல்லில் வச்சு மாலை போட்டேன். ஒரு நாள் என்ன செய்தேன், நல்லா சிகரெட்டு பிடிச்சிட்டு இருந்தேன், ஏன்னா ரெண்டு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் உண்டு, ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டு சிகரெட்டு, எனக்கு ரெண்டு பாக்கெட் சிகரெட்டு பிடிப்பேன் நான். அப்போ சிகரெட்டு மாலையும் போட்டுட்டு சிகரெட்டு பிடிச்சேன். சிகரெட்டு பிடிச்சிட்டு டீ கடையில் உட்காந்து சீட்டு பிடிச்சோன்னா ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு தீக்கா கட்சிக்காரர் போல இருக்கு. அவர் கேட்டார், சாமி
நீங்கள் என்ன மாலையெல்லாம் போட்டுறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, சிகரெட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு அவமானமாக போச்சு. என்ன, நான் அவமானப்பட்டது இல்லாமல் சாமிக்கு பேருக்கு அவமானம் வந்துடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், அந்த நாட்களில் நான் சிகரெட்டு பிடிக்காமல் அந்த அதை ஒதுக்கி வச்சேன். சிகரெட்டு பிடிக்கலை, அந்த கோவில் போகிறது வரைக்கும் நான் சிகரெட்டு பிடிக்கவே இல்லை. அப்படி என்ன பொறுமையாக அந்த சிகரெட்டு பிடிக்கிறத விட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள அந்த கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு போனோன்னா, எங்கள் முதலாளி, அதாவது காசிக்கு போன முதலாளி சொல்கிறாரு, ஒரு 100 ரூபா என் கையில் கொடுத்தாரு. ராதா, நீ வந்து இப்போ உத்தரகாசிக்கு போகிற, உத்தரகாசி செலுத்த வாம்பர் தேக்கோ ஓ பம்மன் ஆத்மீய ஓகா கங்கைக்கே பகல்மே உதர் ஜாவ் ஓ கேக்கரேகா தும்மா தும்கு ஸ்நான் தேகா, உன்னை ஸ்நானப்படுத்துவார், உனக்கு உஸ் தான்மை கேவத்தா ஹே, துமாரா பாவ் நிக்கல் ஜாயகி, துமாரா ஜென்ம பாவ் நிக்கல் ஜாயகி, துமாரா கர்ம பாவ் நிக்கல் ஜாத்தா ஹே, தும் நய ஆத்மி ஓ ஜாத்தா ஹே, துமாரா மோட்சம் மில்த்தா ஹே, துமாரா தும்கு மோட்சம் மில்த்தா ஹே அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு மோட்சம் கிடைக்கும், உன்னுடைய ஜென்மபாவம் போயிடும், உன் கர்மபாவம் போயிடும், கங்கையில் நீ ஸ்நானம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாயும் கொடுத்து என் மேலே அன்பாக இருப்பாங்க. ஏன்னா நானும் அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறதுனால, என் மேலே அன்பாக இருந்ததுனால அவர் அந்த ரூபாயும் கொடுத்து அமைச்சார், நீ போயிட்டு வா, வந்ததுக்கு பிறகு நான் பணம் இல்லாதந்து உன்னை ஊருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சார். அப்படியே நான் போய் செய்து வந்தேன். வந்து ஒரு 15-20 நாள் எல்லாம் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு நான் மாலை போட்டிருந்ததுனால கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தபோது என் மனைவி நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. நான் வந்த 3 கண்ணகி, அதாவது நான் 16ஆம் தேதி வந்தேன்னு நினைக்கிறேன், ஆமாம், விளக்கு பூஜை பார்த்துட்டு 16ஆம் தேதி வந்தேன். அவங்க 19ஆம் தேதி ஒரு குழந்தைய, அழகாக அருமையான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. மிக அழகாக கங்கையில் ஸ்நானம் எடுத்தீங்களா? கங்கையில் ஸ்நானம் எடுத்தேன். எடுத்தப்போ உங்களுடைய மனசில் ஏதாவது மாற்றங்கள் உண்டா? இல்லை, எனக்கு அதான், அந்த கங்கையில் ஸ்நானம் எடுத்தபோது எனக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை. ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படலை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் நம்பினேன். அவர் சொன்ன வார்த்தைகளை என்ன செய்தேன், அவர் அதை நான் நம்பினேன். ஏன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படி, ஆனால் நம்ம தெய்வ பக்தியாக இருக்கிறது அந்த அந்த மக்களுக்கு, அந்த அந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஒரு சொல்லி அவங்க எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த எனக்கு உள்ளான மனதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி வச்சேன்னா, அப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன். கோவிலுக்கு போய்ட்டு இங்கே வந்தோடனே அருமையான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது நான் என் மனைவிட்டு சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், பார் கடவுள் நமக்கு எல்லாத்த நன்மையும் தந்துட்டார், பெண் குழந்தையை தந்துட்டார், நீ நல்ல சுகப்பிரசவம் பண்ணிட்ட, நல்ல தாய்ப்பால் இருக்கு அப்படின்னு சொல்லி என் மனைவியை தட்டி கொடுத்துட்டு ஒரு வாரம் நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பியும் சென்னைக்கு போயிட்டேன். போன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி வச்சேன்னா, ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அப்போ எல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, ஃபோன் பண்ணணுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஃபோன் பண்ண முடியும். அப்போது ஒரு ஒரு கார்டு, 5 பைசா கார்டில் ஒரு லெட்டர் எழுதி போட்டிருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்க, ரொம்ப சாவதானமாக எங்கள் அண்ணன் எழுதியிருந்தார், தம்பி அது உனக்கு குழந்தை இறந்து போச்சு, அந்த பெண் குழந்தை இறந்து போச்சு, குழந்தை இறந்து போச்சு, நீ ஒன்றும் வருத்தப்படாத, கடவுள் இன்னும் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தேற்றி எழுதியிருந்தார். அப்போ எனக்குள்ள மிகுந்த வேதனை, நான் பக்தியாக இருந்தேன், இவ்வளோ தூரம் கங்கையில் போய் ஸ்நானம் எடுத்தேன், நான் இந்த கோவிலுக்கெல்லாம் போனேன், கோவிலுக்கு போகிற நாட்களில் கடவுளுடைய பேர் தூஷிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சிகரெட்டு பிடிக்கிறதே விட்டேன், இப்படியெல்லாம் நான் ஒருத்தன் பண்ணதில் வந்து கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளலையா, அதனால் இனி என்ன செய்கிறது, கடவுளே இல்லைன்ற கோட்பாடோடு நான் கொஞ்ச நாள் அலைய ஆரம்பித்தேன். எல்லாரையும் எதிர்க்க ஆரம்பித்தேன், கடவுள்னு சொன்னவங்களை எல்லாரையுமே நிறைய பேரை எதிர்க்க ஆரம்பித்தேன், கடவுளே கிடையாது அப்படின்றத வந்து சேர்த்து. என்னுடைய கிறிஸ்டின்ஸ் நண்பர்களையும் நான் எதிர்த்திருக்கிறேன். என்னுடைய கிறிஸ்டின் நண்பர்கள், அங்கே இருந்த சமூகத்தில் இருந்த கிறிஸ்டின் நண்பர்கள்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க, கடவுளாவது ஏதாவது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அவங்களுடைய மனதை, அவனுடைய உள்ளான மனதை வேதனைப்படுத்தியிருக்கேன். ஒரு நாள் என்ன செய்த, இப்படியே வரும்போது என் நான் வேலை செய்யிருந்த கம்பெனியில் முதலாளி இல்லை, மேனேஜருக்கு எனக்கு தகராறாகி, முதலாளி இல்லாத நேரத்தில் மேனேஜர் என்ன செய்துட்டான், வேலையை விட்டு நிறுத்திட்டான். முதலாளி டெல்லி போயிருக்காரு, நீ முதலாளி வந்ததுக்கு பிறகு வா, இனி நீ வேலைக்கு வராண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு மிகுந்த வேதனையோடு நான் இருந்தேன். பல காரியங்களை, வியாபாரங்கள் எல்லாம் பண்ணேன். வீட்டில் என் மனைவிக்கும் சாப்பாட்டு கூட இல்லாத ஒரு சூழலாக இருந்தது. அப்போது என்ன இருந்தாலும் என் உள்ளத்தில் வந்து ஒரே ஒரு வேதனை, என் மனைவியினுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இப்படி ஏற்பட்டுடுத்த, இப்படி நான் செய்துட்டேன் அப்படின்ற ஒரு குற்றப்பழி உணர்வு என்னை எப்போதும் தாக்கி கொண்டே இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொல்லியாச்சுன்னா, அவள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நாள் என்ன செய்தேன், ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட இல்லாத ஒரு கஷ்டம்,
நம்ம இனி நான் இனி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். முதல்ல எங்கள் அம்மாவினுடைய தற்கொலையை நான் தடுத்தேன். ரெண்டாவது என்னுடைய மனைவியுடைய தற்கொலையிலிருந்து அவங்களை தற்கொலை முயற்சியிலிருந்து நான் அவங்கள காப்பாற்றினேன். இப்போ நான் தற்கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது தான் நான் உட்காந்துருக்கேன். ஒரு நாள் ஒரு விஷ பாட்டிலையும் வாங்கிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து ரொம்ப நேரமாக சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். மணி 4:30 இருக்கும். அப்போ மாலை நேரத்தில் 6:30 ஆயிடுச்சுன்னா இருட்டிடும். அப்போ இந்த விஷத்தை குடிச்சிட்டு ஒரு பார்க்கில் அந்த மரத்து மூட்டில் நம்ம படுத்துடணும், நம்மளை யாரும் காப்பாற்றக்கூடாது, இந்த உலகத்தில் எல்லாமே போச்சு, அம்மாவினுடைய அன்பு இவ்வளோ தான், மனைவியினுடைய அன்பு இவ்வளோ தான், பிள்ளையினுடைய அன்பு இதெல்லாம் ஒன்றும் வெறும் இதுதான் சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பேற்று விஷத்தோடு உட்காந்துருக்கும் போது என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். அவர் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ நண்பர். அவர் என்னை பார்த்துட்டார். என்னை பார்த்துட்டு அந்த பார்க்குக்குள்ளே வந்தார். ஏய் ராதா, ஏண்டா இங்கே உட்காந்துருக்க? ஓ, உன் வீட்டில் இப்படி பிரச்சனை இல்லை, நீ வேலையை விட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஒரு லாரி டிரைவர். இன்னும் நாங்கள்லாம் ஒரே தொழில் செய்திருந்ததுனால அவர் என்ன செய்தார், என்கிட்ட வந்து உட்காந்து நிறைய காரியங்களை பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், போங்க நீங்கள் தாசனாச்சு போங்க, வீட்டில் போங்க, அக்கா தேடிட்டு இருப்பாங்க, ரெண்டு நாளாக கண்ணு முழிச்சு லாரி ஓட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, உடம்பெல்லாம் கரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்ன அவர் சொன்னார், இன்னும் பேசிகிட்டே இருந்தார். மணி 6:00 5:30 இந்த மனுஷன் போன பாடில்லை. 2-3 தடவை எழுப்பி விட்டேன், இவர் போன பாடில்லை. 6:00 ஆனோடனே ஒரு மாதா கோயில் எங்கேயோ ஒரு பெல் அடித்தாங்க. பெல் அடித்தோடனே இவர் என்ன செய்தார், இந்த அவங்க ஒரு சிலுவை போடுவாங்க, இந்த தலைக்கு அப்புறம் அந்த நெஞ்சுக்கு ரெண்டு பக்கம் எடுத்து சிலுவை போடுவாங்க. அவர் சிலுவை போட்டுட்டு சொன்னார், ராதா உனக்கு இயேசுவை தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், அருள் நிறைந்த மரியா அறுபடியை தருவாயே, ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் இல்லையே, நாங்கள் கிறிஸ்டின்ஸை பற்றி பார்க்குறோமே, நிறைய கிறிஸ்டின்ஸ் குடிகாரங்க இருக்கிறாங்க, சிகரெட்டு பிடிக்கிறாங்க, இந்த இயேசுவை பற்றி சொல்கிற இந்த மனுஷனே என்ன இல்லை, ஒரு ஒரு குடும்பத்தோடு ஒரு ஒரு பெரிய ஒரு ஐக்கியம் ஒன்றும் இருந்த மாதிரி உள்ள மனிதன் இல்லை. ஆனால் அவர் என்கிட்ட சொன்னது, இந்த இயேசுவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அருள் நிறைய இந்த மாதிரியே அறுப்படி அரிசி தருவாய், அரிசி கோதம்பு பால்படி இதெல்லாம் தருவாங்க, காசுக்காக ஆட்களை படிக்க வைப்பாங்க, வீடு கட்டி தருவாங்க, இதெல்லாம் சரி தானே, நீங்கள்லாம் அமெரிக்காக்காரனுடைய கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடினமாக சொன்னேன். ஏன்னா அப்படியாவது இவர் போவார்னு. அவர் என்ன போன மாதிரி இல்லை, அவர் சொன்னார், இந்த பிறநண்பு பணிகள் எல்லாம் நடக்குது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா, இயேசு வந்தது தெரியுமா, ஏன்னா எல்லோரும் பிறந்த மாதிரி தான் இயேசும் பிறந்தார்னு சொல்கிறாங்க, யார் கண்டா 2000 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை, இந்த இன்றைக்கு டேட் என்ன, அந்த 75 இருந்த டேட் என்ன, மாதம் என்ன, வருஷம் என்ன, 1975, இது எதை குறிக்க தெரியுமா, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் மானிடம் ஏற்று வந்து அவர் 1975 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை குறிக்குது அப்படின்னு சொன்னார். என்ன அவர்கிட்ட அதை நான் வந்து அதைப்படி அப்படியே அதை நான் கேட்டு சற்று அந்த சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த டேட்டை நான் பல நாட்கள் போட்டிருக்கேன். இந்த டேட்டுடைய மகிமை என்ன, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு உலக வரலாறுக்கு வரலாற்று நாயகனாக இந்த இயேசு திகழ்கிறாரு. கடவுள் இல்லைன்னு சொல்கிற தீக்கா கட்சிக்காரங்களும் இந்த டேட்டை ஏற்றுக்கொள்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிற கம்யூனிஸ்டுக்காரங்களும் இந்த டேட்டை ஏற்றுக்கொள்ளுங்களா, கம்யூனிஸ்ட் நாடுகளை ஏற்றுக்கொள்கிறது, சைனா ஏற்றுக்கொள்கிறது, உலகத்தில் எந்த மனிதனும் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது இந்துசியமும் ஏற்றுக்கொள்ளுது, நம்முடைய டேட் ஆஃப் பர்த்லேயும் நம்ம அதை வச்சு தான் கணக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இவ்வளவு நேரம் நான் என்ன செய்திருந்தேன், சாகணுன்ற எண்ணத்தோட, தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோடு இருந்தேன். இப்போது இந்த வார்த்தை என்ன சற்று யோசிக்க ஆரம்பிக்க செய்தது. நான் அப்போ அவர் கேட்டார், நீ கிறிஸ்துவனுடைய பொன்மொழிகளை படிச்சிருக்கிறியா, நீ என்றைக்காவது அவருடைய வார்த்தைகளை நீ படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் படித்ததில்லை, ஆனால் 5ஆம் கிளாஸில் மட்டும் மலையாளத்தில் ஒரு பாடம் உண்டு, நான் படிக்கும்போது அந்த பாடத்தில் சொல்லி தந்திருக்காங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய வார்த்தைகள் என்னவான்னு சொல்லிட்டு சொல்லலை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் அப்படின்ற ஒரு பாடம் மட்டும் உண்டு அப்படின்றத பற்றி மட்டும் சொன்னேன். அவர் அவருடைய வீட்டுக்கு என்ன வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போனார். அந்த வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி, என்னுடைய மனைவியை பற்றி, என்னை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, நாங்கள் எல்லோரும் ஒரே சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த அக்கா சொன்னாங்க, டே இந்த பையனை ஏன் கூட்டு வந்தீங்க, அந்த பொண்ணு தான் பாவம் ஆஸ்பத்திரியில் கிடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நம்ம ஊருக்கார பொண்ணு, கன்னியாகுமரிக்காரங்க, இவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே, இந்த பொண்ணை இப்படி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டு இப்படி இந்த தலையும் மௌனமாக சேர்ந்து இந்த மாதிரி தற்கொலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த சகோதரன் வந்து அந்த அக்காட்ட சொல்லி, அவன் அதை சோகமாக உட்காந்துருந்தான், அதான் நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ இவன் என்னத்தை வச்சுருக்கான் பாக்கெட்டில், ரொம்ப சகஜமாக அந்த அக்கா என்ன செய்வாங்க, எங்கள் கூட பழகிற ஆட்கள், அவங்க ஏதாவது கடமோ ஏதாவது பொருளோ கேட்டாச்சுன்னா தரக்கூடிய ஆட்கள்.
அவன் ஓடி வந்து என்னோடய பாக்கெட்டில் கே வச்சு என்னத்தை வச்சுருக்காங்க பாக்கெட்லேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாங்க. அவள் பார்க்கும்போது ஒரு விஷ பாட்டில் வந்து பேப்பரில் பொதிஞ்சு வச்சுருக்கு. அதை உடனே நினச்சிருந்தாங்க பாவி அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை தொலைச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ பாட்டில் எடுத்து உடச்சி போட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடு எடுத்தாங்க, எடுத்து தந்தாங்க என்கிட்ட. எடுத்து தந்துட்டு சொன்னாங்க, டேய் சாகிறதுக்கு நிறைய வழி இருக்குடா, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணோன்னா எந்த வழியில் வேணாலும் தற்கொலை பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்குது. அதாவது ரயில் முன்னால் சாப்பிடலாம், சாப்பிடலாம், தற்க கயிறு போட்டு தூக்கிடலாம், விஷம் குடிச்சு சாவலாம், கிணத்துல தாடிடலாம், என்னென்னமோ வழிகள்லாம் இருக்குது. ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த புஸ்தகத்தை ஒரு தடவை படி, அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துக்க. தற்கொலையை யாராலும் தடை பண்ண முடியாது, ஆனால் நீ இந்த இயேசுனுடைய இந்த வார்த்தையை படித்து பாரு, இந்த வார்த்தை உன்னோட உள்ளத்தில் பேசும், வாழ்கிறதுக்கு ஒரே வழி தான் உண்டு அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி அந்த புஸ்தகத்தை தந்தாங்க. ஆனால் அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரே மடி. ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் நான் அந்த புஸ்தகத்தை படிக்கவே இல்லை. ஏன்னா இந்த புஸ்தகம் படித்தாச்சானா கிறிஸ்தவர்களாக மாறிட வேண்டியது இருக்குமோ, இதில் நம்முடைய மைண்டை வாஷ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பல்வேறு எண்ணங்களை என்ன சொல்லி தூண்டுக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் சாயந்தரம் அந்த புஸ்தகத்தை வாங்கின அடுத்த நாள் நான் என்ன செய்கிறேன், சரி எனக்கு மனசுக்குள்ளே நான் பேசுகிறேன், சரி இப்படி தான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோமே, என்ன தான் அந்த புஸ்தகத்தை படித்து தான் பார்ப்போமே, என்ன தான் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தது. அந்த வார்த்தைகள் பேசுனது மட்டும் இல்லாமல் அது எனக்கு ஒரு காட்சி தியானமாக இருந்தது. அவருடைய அந்த மலை பிரசங்கம், அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த விடுதலைகள், அவர் செய்த மகத்துவமான காரியங்கள், அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் படித்து கொடுத்துறது, அந்த பரிசேயர்களுக்கு அவர் எதிர்த்து நின்னது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து என் உள்ளத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காட்சி தியானமாக இருந்தது. அது அந்த வார்த்தைகள் எனக்காக எழுதப்பட்டது போல ஒரு பிரம்ம. என்னால் அந்த வார்த்தைகளை விட்டு வெளியே வரவே முடியலை, அதை நான் கீழே வைக்கவே இல்லை அந்த புஸ்தகத்தை. அப்படி நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த புஸ்தகத்தை. அப்படி படிக்கும்போது என்னிடத்தில் பழக்க வழக்கங்களை சிகரெட்டு பிடிச்சிருந்தேன், எனக்கு பழக்கத்தில் கடைசியில் சிகரெட்டு பிடிக்கிறது பைசா இல்லாமல் பீடி பிடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 கட்டு பீடி வேணும் எனக்கு. அப்போ ஒரு பீடியும் பிடிக்கிறது இந்த வசனத்தையும் படிக்கிறது, பீடியும் பிடிக்கிறது வசனத்தையும் படிக்கிறது, அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது என் உள்ளத்துக்குள்ளே ஒரே சந்தோஷம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த வார்த்தையை படிக்கும்போது. அதை நான் போகும்போதும் வரும்போதும் எனக்கு ஒரு தியானம். அதனால் அந்த வார்த்தையை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. அது என் உள்ளத்துக்கு அதிகமாக, என் உள்ளத்தின் ஆழத்திற்கு அதிகமாக அது எனக்கு ஒரு சக்தியை கொடுக்குற, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற ஒரு வார்த்தைகளாகவே இருந்தது. அதனால் அந்த புஸ்தகத்தை நான் கீழே வைக்கிறதே இல்லை. என் ஒய்ஃபு சொல்லுவான், டா சும்மா வைங்க அந்த புஸ்தகத்தை, சும்மா போட்டு அதை படிச்சுக்கிட்டு என்னத்தையாவது எழுதியிருப்பானுவான். அப்போ நான் சொன்னேன், என் மனைவி கிட்ட, இல்லை இதில் ஒரு ஆழ்த்தத்துவம் இருக்குது, இந்த வார்த்தைகளில் ஒரு ஆழ்த்தத்துவம் இருக்குது, ஏதோ இந்த வார்த்தைகள் என் உள்ளத்துக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் தருது அப்படின்னு சொன்னேன். எதையாவது எழுதி வச்சுருப்பானுங்க, மதம் மாத்திரத்துக்கு அவனுக்கு இதுதான் செய்வானுங்க அப்படின்னு என் மனைவி சொல்கிறான். அடுத்த நாள் என்ன செய்த, மிகுந்த வேதனையோடு இருக்கும்போது வீட்டில் சாப்பாட்டு கூட அரிசி இல்லை, எல்லாமே கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு உதவி செய்த ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அது என்ன செய்கிறாங்க, மூடி வச்சு கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க மத்தியானம். அப்போ என் மனைவி சொல்கிறா, படுத்துட்டு இருக்கா சோர்ந்து போய், ஏன்னா காலையிலேயும் ஒன்றும் இல்லை, மத்தியானமும் ஒன்றும் இல்லை, நைட்டில் ஒன்றும் கிடையாது, அப்படியே தனி பச்சத்து நீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம், பீடி மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறேன், புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறேன். இவன் சோர்ந்து படுத்துட்ருக்கா. அந்த அம்மா எங்களுக்கு உதவி செய்த அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த சாதத்தை கொண்டு வந்து, அவங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ அம்மா, வந்து கொண்டு வந்து அதை அந்த சாதத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, பேபி, என் மனைவி பேர் பேபி, பேபி இதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் படுத்துகிட்டே இருக்கா, ஏன்னா இவ அடுத்தவங்க வச்ச குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு படுத்துகிட்டே இருந்தவொடனே அவங்க சொன்னாங்க, டேய் இதெல்லாம் பாடு, இனியும் ஒரு பாடு கிடக்கு, நீ வயிற்று குழந்தை உண்டாயிருக்க, இப்போ நீ இந்த சோறை தின்னலேன்னு வச்சுக்க, பசியோ பட்டினியோடு இருந்துன்னு வச்சுக்க, குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை பாதிச்சிடும், அது அதுக்கு எதனா வித்தியாசமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இவ குழந்தை உண்டாயிருக்கிறா அப்படின்ற ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சுது. உடனே நான் என்ன செய்தேன், அந்த புஸ்தகத்தையும் எடுத்துகிட்டு நேரம் நடந்து போயிட்டேன். ஏன்னா கொண்டு வந்திருக்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம்தான் இருக்குது. அவளுடைய அதை எடுத்து அவள் வாயில் வைக்கும்போது அவளுடைய 2 கண்ணிலிருந்தும் கண்ணீர் வந்து அந்த சாப்பாட்டில் விழுந்தது என்னால் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. அது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது, என் மனதுக்குள்ளே ஒரு மிகுந்த வேதனையாக இருக்குது. நான் போய் கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் சொல்கிறான், 2 பையன்மார் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், டே போன திங்கக்கிழமை நான் போனேன்னா என்னை விரட்டி விட்டானுங்க,
ஏண்டா அது ஒரு இன்ச்சு எனக்கு குறவு. அது தெரியுமா, போலீஸ் கால் எடுக்கிறாங்க 1975 இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி பீரியட். அவன் மிகுந்த கண்டிஷனோடு எடுக்கப்படுகிறது, ஆட்கள் எடுக்கிறாங்க, போலீஸ் தேர்வு நடக்குது. அப்போ நான் எனக்குள்ள மனசுக்குள்ளே நினைக்கிறேன், என்னடா இந்த பையன் இந்த பையன்கிட்ட சொல்கிறான், அண்ணே அடுத்த திங்கக்கிழமை ஆள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறான். ஏன்டா நம்ம போகக்கூடாது, நம்ம ஹைட்டாக இருக்கமில்ல, ஐயே நான் பீடி பிடிச்சிருக்கேன், ஓட முடியாத, சாட முடியாத, தம்மடிச்சு கோடெல்லாம் ஒட்டி போச்ச, ஐயே நம்மளை பார்த்தா சிரிக்கல ஜீவானுவோம், போலீஸுக்கு தகுதியே இல்லையே அப்படின்னு நான் அப்படியே உட்காந்துருந்துட்டு. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன உள்ளத்தில் பேச ஆரம்பித்தது. அதில் ஒரு வார்த்தை, அந்த மத்தை நற்செய்தியில் கடைசி வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது வானத்திலையும் அதிகாரம் உண்டு, பூமியிலையும் உமக்கு அதிகாரம் உண்டு, அப்படின்னா எனக்கு ஏன் இந்த வேலையை தரக்கூடாது, என் கேள்வியே தான் அப்படின்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த ஆராதனை நேரம், அந்த மாஸ், அதாவது திருப்பலி நேரம் எல்லாம் நான் போக மாட்டேன், அந்த சர்ச்சு திறந்துருக்கோம் போவேன், போய் அப்படியே உட்காந்துருக்கிறது, அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். என் மனசுக்குள்ளே எல்லா போராட்டம் வரும், வீட்டில் அரிசி இல்லை, வீட்டில் அந்த மளிகை கடைக்காரனுக்கு பைசா கொடுக்கணும், பால்காரனுக்கு பைசா கொடுக்கணும், கடன்காரன் அவனுக்கு கடன் கொடுக்கணும், பீடி வாங்க பைசா இல்லை, திருப்பி போகிறதுக்கு பைசா இல்லை அப்படின்னு எல்லாம் தூரமாக நடந்து வந்துட்டு அந்த கோவிலில் சர்ச்சில் உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும்போது என் மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. மனம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், கண்ண முடியாதுன்னு மனம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நான் இந்த ஒரு நான் படித்த தியானித்த ஒரு ஒரு வசனம் உண்டு. ஒரு பெண்மணி, பாவியான பெண்மணி, இயேசுனுடைய பாதத்தில் உட்காந்துருக்கா, பல்வேறு ஆட்கள் அவளை சூழ்ந்து உட்காந்துருக்காங்க, நிறைய ஆட்கள் அவருடைய சீடர்கள் எல்லாம் உட்காந்துருக்கா, ஒரு வாலிப பெண்ணு, அவரும் ஒரு வாலிபன், அவர் பக்கத்தில் ஒன்று ஒரு கூச்சம் இல்லாமல் போய் அவருடைய காலத்தில் விழுந்து அதை கண்ணீர்னால் நினச்சி, அவருடைய கூந்தலினால் தொடச்சி, வாயினால் முத்தமிட்டு, அவள் அந்த சேட்டை பண்ணிகிட்டே இருக்கா, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவர் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அந்த அவரை கூப்பிட்ட பரிச்சயம் வந்து சொல்கிறான், இவர் ஒரு பாவியான பெண்ணாச்சே, இவர் கடவுளுடைய மனுஷன்னா இவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை நான் கண்ணில் அந்த அதான் தியானம் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய நிலையை பற்றி இவருக்கு நல்லா தெரியும், என்னுடைய காரியத்தை பற்றி இவர் நன்றாக தெரிஞ்சிருக்கிறாரு, இந்த இயேசு எனக்கு என்னால் உதவி செய்ய முடியும், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன். சிறு நேரம் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறேன், இயேசுவின் பாதத்தில் இருக்கேன்னு சொல்லியாச்சுன்னா, என்னுடைய எல்லா மனக்குழப்பங்களும், மனதில் ஏற்படுகின்ற அந்த அலசடிகள் எல்லாம் மாற்றப்படும். மாறிட்டு எனக்கு உள்ளிலிருந்தே ஒரு ஜெபம் தோன்றும். அதை குறித்து அந்த ஜெபத்தை குறித்து 8 ரோமேற்கு நிருபத்தில் பவுலப்போஸ்தலனுக்கு இந்த காரியம் ஏற்பட்டிருக்கு. அவர் எழுதியிருக்கார் 8:24 நினைக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணவர்கள் இன்று இது என்னதென்று அறியாது இருக்க, ஆவியானவர் தாமே எண்ணிலடங்கா பெருமூச்சுகளோடு உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவார், அவர் உங்களுடைய உள்ளங்களை தெரிந்திருக்கிற அப்படினால், ஆவியானவர் கடவுளுடைய மனிதனுடைய உள்ளத்தை தெரிந்திருக்கிறதுனால் கடவுளுக்கு ஏற்றபடி அவர் விண்ணப்பம் பண்ணுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் நமக்குள்ள நம்ம விசுவாசிக்கிற இயேசுசாமியினுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்னு எழுதியிருக்கு. அதன்படி எனக்கு அன்னைக்கு படித்த தியானம், என்னுடைய வீட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் வந்து வாயின் வழியாக இல்லை, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே அப்படி ஒப்பு கொடுத்தேன், ஒரு ஸ்கேனிங் மாதிரி அது அப்படி ஒப்பு கொடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டாச்சு. அதே நாள் தான் இந்த வேதவாயத்தை தியானிக்கிறது, இறைவா அந்த இந்த ஜபத்தை, இந்த மாதிரி ஜபங்களில் அவருடைய பாதத்தில் உட்காந்து ஜபிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு கேட்கிறது. அப்போ நான் போய் இந்த போலீஸ் வேலைக்காக நான் போய் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது என்னை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் இப்படிப்பட்டவன், நான் என்னுடைய சின்ன வயசுலேயே என் வாழ்க்கையை இழந்துட்டேன், எனக்கு அதனால தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் இந்த மாதிரி பீடி சிகரெட்டு பிடிச்சி வெத்தலை பாக்கு போட்டு கஞ்சா அபின் எல்லாம் போட்டு இப்படிப்பட்ட கேடான அசுத்தமான காரியங்கள் எல்லாத்தையும் செய்தவன், இப்போ இந்த போலீஸ் வேலை எனக்கு இருந்துன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் என்னிடத்தில் எனக்கு தகுதி இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் இந்த வார்த்தையின்படி இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் மட்டும் இல்லை, பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்போ பூமியில் நடக்கிற காரியங்கள் கடவுளுக்கு தெரியாமல் நடக்கிறது இல்லை, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படியானால் இந்த இயேசு எனக்கு உதவி செய்தார்னா நலமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய தகுதியின்மையை நான் ஒப்புக் கொடுத்தேன். இதுதான் அதிக நாட்களுக்கு சென்ற பிறகு இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு இதுதான் கிருபைன்னு சொல்லுவாங்க. என்னென்னா தகுதியற்ற ஒரு மனிதனை தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது அந்த கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. எந்த ஒரு காரியத்தில் எனக்கு தகுதி இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா வாலிப பையனோடு நான் ஓடணும், வாலிப பையனோடு சாடணும், வாலிப பையனோடு தம் பிடிக்கிற மாதிரி நான் பிடிக்கணும். நான் எங்கே தம் பிடிக்கிறது? பதினாறு பதினேழு வயசுலேருந்தே என்ன செய்துட்டேன், சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 23 வயசில் நான் செலெக்ஷனுக்காக போகிறேன். 7 வருஷமாக நான் இதை பிடிச்சிட்ருக்கேன். எங்கே ஓடவும் முடியும், எங்கே சாட முடியும்? ஆனாலும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் போகிறேன், எனக்கு நீர் மனித கண்களில் தயவு கிடைக்க செய்யும் அப்படின்ட்டு என் உள்ளான மனதையும் என்னுடைய தேவைகளையும் அந்த கடவுளிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் என்ன செய்தார், என்னை ஆசீர்வதித்து எனக்கு தகுதிப்படுத்தினார். இன்னொரு காரியம் என்னென்னா, நான் படித்தது மலையாளம் 8th class, ஆனால் நான் கொஞ்சம் தமிழ் எழுத்து கூட்டி வாசிப்பேன். அன்றைக்கி செலெக்ஷன் எப்படின்னா, ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்பாங்க, அதை எழுதணும். அதை எப்படியோ எழுதுனேன்னு வச்சுங்களேன், எப்படியோ எழுதிட்டேன். அதையும் பாஸ் பண்ணி நான் கடவுளுக்குள்ளாக 2006-1-6-77 எனக்கு போலீஸ் செலெக்ஷன் கிடைத்தது. அந்த டைமில் எல்லா கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுட்டிங்களா? அதோட அதை என்ன கெட்ட பழக்கங்களை பற்றி சொல்ல பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, கேளுங்க, இப்படி பழக்க வழக்கங்களெல்லாம் சிகரெட் பிடிக்கிற பழக்கங்கள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்போது ஜப அனுபவம் எனக்கு வர ஆரம்பித்தது, இறை வார்த்தையை படிக்கிற அனுபவம், ஜப அனுபவம் வர ஆரம்பித்ததுன்னு இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அதில் ஒரு இறை வார்த்தை என்ன சொல்லணும்னா, மத்திய நிச்சயத்தில் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்ற அர்த்தமாம். ஒரு நாள் நான் கேட்டேன், போய் ஜெபம் பண்ணிட்டு நான் கேட்டேன், ஆமாம் நீர் என் கூட இருக்கிறாரு. அப்போ நான் சிகரெட்டு பிடிக்கும்போது நீர் சிகரெட்டு பிடிக்கிறா, நான் கெட்ட வார்த்தை பேசும்போது நீர் கெட்ட வார்த்தை பேசுகிறா, நான் என் பஞ்சாதி அடிக்கும்போதும் அவளை கோவப்படும்போதும் சண்டை போடும்போதும் நான் கேடித்தனமாக அசுத்தமாக நடக்கும்போதும் நீர் இதையும் சேர்ந்து சேர்றா. எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கலான்னா, ரோமர் கடித நிருபத்தில் இந்த கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டம்னு சொல்லுவாங்க, 6th இதை எழுதியிருக்கு. அந்த வாழ்க்கையின் போராட்டங்கள் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளோடு போராடிட்டுருக்கு. அப்போது கடவுள் தூய்மையானவர், இயேசு தூய்மையானவர், இயேசு உண்மையாகவே பரிசுத்தார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ நான் வந்து அசுத்தனாக இருந்து நான் இந்த என்னுடைய எண்ணத்துலேருந்து வேறு ஏதோ ஒன்று செயல்படுத்திகிட்டு இருக்கு, என்னை ஆட்கொண்டு என்னை செயல்படுத்துகிறது, அதான் உண்மை. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன், இன்னையிலிருந்து இந்த சிகரெட்டை பீடியை இந்த புயல போடுறத வெத்தலை பாக்கு போடுறத மூக்குப்பொடி போடுறத ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு ஒரு நாள் ஒன்றுனா விட்டேன். முதல்ல பீடி பிடிக்கிறத விட்டேன், ரெண்டாவது புயல வெத்தலை பாக்கு போடுறத விட்டேன், அடுத்த நாள் போய் மூக்குப்பொடி ஓட்டுறத விட்டேன். ஆண்டவரே உண்மை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு சேர்ந்து இணைந்து செயல்படுவது போல நானும் இயேசுவும் செயல்பட்டோம். எல்லாம் விட்டுட்டேன். என் மனைவி அடிக்கிறத கோவப்படுறத எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்கள் மனைவி கேட்க ஆரம்பித்தாங்க, ஏங்க இந்த சிகரெட் பிடிக்கிற நீங்கள் எப்படி விட்டீங்க? அவ நான் சொன்னேன், நான் படிக்கிறேன் பத்தியா புஸ்தகம், அந்த இயேசு தான் காரணம், அதனால தான் அவர் தான் என்னை, அவரை நான் அன்பு செய்யினால் தான் விட்டேன். அப்படியா? அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, மக்கா இந்த சிகரெட் பிடிக்க, ஏன்னா எங்கள் அம்மா வந்து அரிசி வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு கட்டுக்கு பீடியும் ஒரு தீப்பெட்டியும் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க கேட்டாங்க, நீ எப்படா விட்ட இந்த வெத்தலை பாக்கு போடுறத, சிகரெட்டு பிடிக்கிறத? நான் உனக்கு வெத்தலை பாக்கு போடுறது கற்று தந்தேன், இல்லை எனக்கு இப்போ வெத்தலை பாக்கு போடாமல் இருக்க முடியாதுடா, பாரு இத்தனை வருஷமாக போட்டிருக்கேன் டெய்லி, அந்த காலத்தில் 8 ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றான விட்ட ஆரம்பிச்சோடன என் மனைவி தான் முதல்ல சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இயேசுவின் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை லேசாக உதிச்சுது. நான் அந்த நம்பிக்கையின்படி சொன்னேன், இயேசு அம்மா உண்மையான கடவுள், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்போது ஒரு முதல் குழந்தை ஒன்று, ஒரு இன்னொரு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவர் சொன்னாங்க, இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு நான் என்ன செய்வேன், ஊருக்கு போய் அண்டி ஆஃபீஸில் வேலை செய்து
இந்த குழந்தையை நான் காப்பாற்றுவேன், ஆனால் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சாமியாடுறவர், உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா உனக்கு மாமா தான், மாமா எங்கள் அப்பா வந்து சாமியாடுறவர், ஆடு வெட்டி கொடுத்து அந்த இரத்தத்தை குடிக்கிறவர், கோழியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை குடிக்கிறவர். நான் எப்படி இந்த நம்ம சமூகத்தில் யார் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன செய்வோம், இந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த பையனை பார்ப்போம், சின்ன சின்ன கை குழந்தைகள் குழந்தை பச்சை பிள்ளைகளாக இருக்கும்போதே எங்கள் வீட்டம்மாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, எப்படி நம்ம நாளைக்கு நம்ம என்ன செய்வோன்றது. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துவாள், வருவார், அவர் உயிரோடு இருக்காருமா, அதனால தான் எனக்கு அந்த சிகரெட்டு பிடிக்கிறதுலேருந்து விடுதலை தந்திருக்காரு, அதுலேருந்து பீடி பிடிக்கிறது விடுதலை தந்திருக்காரு, உன்னை நான் இப்போல்லாம் பேசுறதில்ல, அடிக்கிறதில்ல, துன்புறுத்துறதில்ல, உன்னை நீ கோவப்படுறது கூட இல்லை, நீ பார்க்குற இல்லை, எம்மா இரண்டுத்தில் மாற்றத்தெல்லாம் நீ காண்ற இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் வாழ்க்கை மாற்றம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சு, எங்கள் அம்மாவையும் பாதிச்சிருச்சு. உடனே என்ன சொன்னாங்க, என்ன தான் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், நாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஊருக்கு போக போகிறோம், நம்மளை ஊருக்காரன் என்ன எல்லாம் சேர்த்து போட்டு அடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க, ஊருக்காக அவங்க ரொம்ப பயந்தாங்க. ஒரு நாள் நான் வந்து இந்த ஜபத்தை பற்றி அவங்களுக்கு சொன்னேன், குடும்ப ஜபத்தை பற்றி சொல்லி அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த குடும்ப ஜபத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உடனே நான் வச்சுருந்த புதிய ஏற்பாடு புக்கை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சிட்டு சொன்னாங்க, இன்றைக்கி சொன்னது போட்டு இன்னொரு நாள் நீங்கள் இந்த இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா நமக்கு ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் தான், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ போகிறோம், இந்த குழந்தையை கொண்டு போய் நான் காப்பாற்றி என்னால் இந்த குழந்தையை காப்பாற்ற என்னால் முடியும், நீங்கள் உங்கள் வேலை உங்கள் இயேசுவை வச்சுட்டு சென்னையிலே இருங்க அப்படின்ட்டான். இப்போ அவங்க வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டீங்க? வேண்டேன். ஜாயின் பண்ணி அங்கே எங்கே ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்? ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு சென்னையில் வந்து ஏஆரில் ரிசர்வில் இருக்கேன், சென்னை ரிசர்வில் இருக்கேன், 1978-79. சரி சரி. ஆமாம். அப்போ அங்கே சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? ஆ, அப்போ நான் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், ஆரம்பிச்சிட்டேன், ப்ரேயருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், அந்த இதுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். போக ஆரம்பிச்சிடணும்னா என்னிடத்தில் பல மாற்றங்கள் வர்றது. அந்த டைமில் உண்மையான தெய்வம் யாருங்கிற எல்லாம் தெளிவு, எல்லாம் தெளிவாகி போச்சு, எனக்கு தெளிவாகி போச்சு, உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துமா அப்படி. ஏன்னா அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரு, என் மன்றாட்டுக்கு பதில் செய்கிறாரு, என்னுடைய எனக்கு வார்த்தையில் எனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாரு, இந்த இறை வார்த்தை உண்மைன்றதை எனக்கு நிரூபிச்சிட்டாரு. அப்போ நான் வந்து என்ன செய்யப்பட்டேன், எனக்கு பல விடுதலைகள், சரி, அந்த பைபிளை பாடி படிக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி விடுதலை பெற்ற எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கான இருக்காங்க, அதில் தாவீது கூட சொல்கிறார் இல்லையா, அந்த ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி கண்மலையில் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை ஸ்திரப்படுத்தினார்னு சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி ஆழமான குழியான ஒரு அசுத்தமான ஜீவிதத்தில் தான் நான் இருந்தேன்றதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. அந்த சிகரெட்டை நான் விட்டு வீடியோ சிகரெட்டை விட ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் சிகரெட்டு பிடிச்சிருப்போனா கூட என்னால் இங்கே இருந்தாச்சுன்னா எனக்கு என்னால் இருக்கவே முடியாது, ஐயோ இவ்வளோ நாத்தமா அப்படின்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு நாத்தத்துக்குள்ளே தான் நான் அன்றைக்கி இருந்தேன், இன்றைக்கி அந்த நாத்தம் தூரத்தில் வர நாத்தை என்னால் பொறுக்க முடியல, அன்றைக்கி என் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, நான் பிடிச்சி விட்ட புகையினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது இயேசு கடவுள் வந்து உண்மையாகவே விடுதலை தருகிற கடவுள், அவர் சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அம்மா போய் முறையிட்டு சொன்னோம்னா அவர் நிச்சயமாக விடுதலை தருவார்ன்றதில் எனக்கு துளி கூட ஐயம் கிடையாது. இந்த ஆண்டவருக்குள்ளே வளர்றதுக்கு ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு ஊழி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் மனுஷருடைய உதவி எங்களுக்காக உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்கா? ஆமாம், நிச்சயமாக எனக்கு மனுஷ உதவிகள் நிறைய கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து இந்த இயேசுவை பற்றி நாங்கள் நிறைய பேர் இடத்துல போய் சாட்சி சொல்லியிருக்கேன். அப்புறம் என் மனுஷ உதவின்னு சொல்லியாச்சுன்னா என்ன 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 சொல்கிறதுனா எனக்காக ஜெபிச்சிருக்காங்க, எனக்கு நான் சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. இந்த இந்த பைபிளை தூக்கி எறிஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த பைபிளை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க எங்கள் வீட்டம்மா, தூக்கி எறிஞ்சாங்க பார்த்தீங்களா, அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை இந்த அம்மா என்ன செய்துட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. முன்னாடியெல்லாம் எனக்கு அடிக்கிற சுபாவம் உண்டு, இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே சொல்லிட்டேன் இல்லையா, எப்படி நான் அடிக்க முடியும், ஆண்டவரே நான் அன்பு செய்கிற இடத்துல நான் இனி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, நான் எப்படி அதை செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு நான் அழுதுகிட்டே போய் ஒரு நாள் ஜெபத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தேன். எதற்காக அவர்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி எறிஞ்சாங்களோ என்ன காரணன்றது நீர் அறிவீர்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் மாதிரி அந்த காரியத்தை நான் அப்படியே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்.
சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்கணும்னு சீச்சு நான் சொல்லலை. அது ஒரு என்ன நடந்தது, நான் என்ன சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத ஸ்கேன் பண்ண மாதிரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டேன். ஆண்டவரே, நீர் என்ன சந்தித்த கடவுள், உண்மையுள்ளவர், உயிரோடு இருக்குது அப்படின்ற தன்னம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதே நம்பிக்கையை வச்சுட்டு என்ன சொன்னேன், அவளை நீர் சந்திப்பீர், என் மனைவி நீ உங்களால் சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். பாருங்கள், 15 நாளில் நான் நைட் டியூட்டியில் இருக்கும்போது டெய்லி காலையில் வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவேன், நைட்டில் வரமாட்டேன். இப்படி 15 நாள் ஒரு டியூட்டியில் இருந்தேன் மெட்ராஸில் தான். அப்போது ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா, என்கிட்ட சொல்கிறா, இந்த பாருங்கள், நான் காண்ற சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறுது அப்படின்னா. 2 சொப்பனங்கள் கண்டது அவளுக்கு நிறைவேறிச்சு. என்ன பக்கத்தில் அவளுடைய தோழிகள், அதாவது பக்கத்தில் இருக்கவங்களை அவளுடைய நண்பர்களாக இருக்கிற அவளத்தில் ஏற்பட்ட காரியங்கள் நிறைவேறிச்சு. அதே 3வது சொப்பனம் நிறைவேறின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 3வது சொப்பனம் எனக்கு நிறைவேறும் பார்த்துருங்க. எனக்கு அது அப்படியே எனக்கு நடக்கிற மாதிரி என் உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தான். அப்போது நான் சொன்னேன், இயேசு உன்னை அன்பு செய்கிறாருமா, அதனால தான் உன்னை சொப்பனம் கொடுத்து உன்னை தேற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் நீ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யோசேப்புன்னு சொல்லக்கூடியவருக்கு ஒரு சொப்னத்தை கொடுத்து தான் அவரை தேட்டினார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், மரியாளுடைய கணவராகிய யோசேப்புக்கு சொப்னத்தை கொடுத்து தான் நீ மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்சாதேன்னு சொல்லி அவளை திடப்படுத்துகிறாரு. எனவே சொப்னத்தை கடுத்தது கடவுள் தான் கொடுத்துருக்கார் உனக்கு, அதனால தான் அது நிறைவேறுது அப்படின்னு. அப்போ அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டாங்களா? அப்போ அவங்க அப்போ கூட அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. இதில் என்ன இன்னொரு காரியம் என்ன நடந்ததுன்னா, எங்கள் குடும்பத்தில் நிறைய நோய்கள் இருந்தது. ஒரு எனக்கு அன்றைக்கி 400 ரூபா தான், 390 ரூபா 400 ரூபா தான் சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கியதுன்னா 100 ரூபா 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா வரைக்கும் ஆஸ்பத்திரி செலவாகும். குழந்தைகளுக்கும் அவளுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்படிலாம் வரும், அடிக்கடி வரும். அதனால் அப்புறம் அந்த இந்த இயேசு சாமியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் காணிக்க கொடுக்க ஆரம்பித்து இந்த கிறிஸ்துவ ஜீவித வாழ்வுக்கு நேராக வரணும்னு வரஞ்சோடு வர ஆரம்பித்த உடனே கடவுள் முதல்ல எங்களுக்கு செய்த அற்புதம் மிராக்கள் என்னன்னா, அந்த நோய்களை மாற்றி போட்டார். அதுதான் ஒரு பெரிய மிராக்கள். முதல்ல அவருக்கு கீழ்ப்படிஞ்ச மாத்திரத்தில், அவருடைய என்னுடைய உள்ளத்தை அவர்களிடத்தில் ஊற்றின பாத்திரத்தில் அவர் நம்முடைய நோய்களை மாற்றி போட்டார். அது அவளுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்படி நான் அதிகமாக அவளை அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பித்தேன். அவளுக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி செய்கிறது, அவளோடு நேரம் செலவழிக்கிறது, இப்படி எல்லாம் அவளுக்கு நம்பிக்கைக்குரியவனாக மாறிவிட்டேன். அப்புறம் கடைசியில் என்ன செய்தாங்க, அவங்களே வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்து ஆரம்பித்தாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாங்க. அந்த நம்பிக்கையின்படியே அவங்க கடந்து வந்தாங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதில் எந்த சந்தேகம். ஆமாம், பிறகு நிறைய வருடங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ப்ரொமோஷன் வந்திருக்கும். ஆமாம், லாஸ்ட்டில் எப்படி மற்றபடிங்க சொல்லுங்கள். அப்போ நான் போலீஸில் வரைக்கும் இருக்கும்போது முதல்ல ரிசர்வில் இருந்தேன். ரிசர்வில் இருந்தபோது எனக்கு 2வது 3வது ஒரு பையன் பிறந்தான். அவன் பேர் ராஜேஷ், 3.5 வயசு. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மூணு மாதத்தில் ஒரு காரியம், ஒரு நிகழ்வு நடந்தது. அதை நான் சொல்லாமல் பதிவு பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் மாதிரி வந்து பாதிக்கப்பட்டு 3வது நாள் நல்ல டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்த பிறகு கூட இறந்துட்டான். 3 நாள் வந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கண் முழித்து நல்லா ஜெபம் பண்ணோம், அழுது விழித்து ஜெபம் பண்ணோம். ஆனால் எங்கள் ஜெபம் கேட்கப்படலை. அந்த குழந்தை பையன் இறந்து போயிட்டான். அப்போ எங்கள் சமூகத்து மக்கள் எல்லோரும் என்னை வந்து அதிகமாக, நீ உனக்கு இப்படி வந்ததுனால தான், நீ எங்கள் சாமியை விட்டு போனதுனால தான் இப்படிலாம் வந்தது அப்படின்லாம் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஊரில் எல்லாம் தெரிஞ்சு எல்லோரும் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் உனக்கு இப்படி வந்தது அப்படின்லாம் சொல்லி என்னை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் முதல் குழந்தை இறக்கும்போது நான் என்ன செய்யினேன், கடவுள் இல்லைன்ற கோட்பாட்டுக்கு வந்தேன். ஆனால் இந்த பையன், 3 வயசுலான பையன் இறக்கும்போது நான் என்ன செய்யலை, அந்த மறுதளிக்கவே இல்லை. அந்த விசுவாசத்தை, இயேசுவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தை மறுதளிக்கவே இல்லை. ஏன் மறுதளிக்கலைன்னா, அன்னைக்கு நான் என்ன செய்தேன், எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுளை பற்றி உள்ள அறிவு எனக்கு இல்லை, கடவுளை பற்றி உள்ள வார்த்தை எனக்கு வெளிப்படவில்லை, என் உள்ளத்தின் மாற்றத்தை தெரிகின்ற கடவுள்ன்றதை எனக்கு தெரியாது, அதனால் நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு
எனக்கு உள்ளத்தின் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயேசு வாழ்கிறாரு, ஜெபத்துங்களை கேட்கிறாரு, அவர் ஒரு குழந்தைக்கு மேலாக குழந்தைகளை தர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கடவுள்கிட்ட தான் அந்த குழந்தை போகுது. தாவீது சொன்ன மாதிரி கடவுள் தந்தார், கடவுள்கிட்ட தான் அந்த குழந்தை போயிருக்கு. நான் அந்த கடவுள்கிட்ட போவேன், அந்த குழந்தைகிட்ட போவேன், அந்த குழந்தை என்னிடத்தில் வர முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு ஊட்டிட்டார். என்னை கிறிஸ்துவ ஜீவியத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு தந்துட்டார். எனவே அந்த இயேசு வாழ்கிறாருன்றதை என்னால் ஆணித்தரமாக ஊக்கமாக சொல்ல முடியும். அப்புறமே அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த இதுலேயே ஒரு குழந்தை ஜெனிச்சது. அந்த பையன் தான் இப்போ வந்து சீஃப் இன்ஜினியராக, கப்பலில் சீஃப் இன்ஜினியராக இருந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிருக்கிறான். எனவே எனக்கு பிள்ளைகளை தந்திருக்காரு, 5 பெண்கள் ஒரு பையனையும் தந்திருக்கிறாரு. எனக்கு டிரான்ஸ்ஃபர், எனக்கு போலீஸ் வேலையில் கடவுள் எனக்கு உதவி செய்தார். அதில் எல்லாத்துலேயும் சந்தேகிக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மோடு கூடி இருக்கிறாருன்றதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். என்ன நடந்ததுன்னா, திருநெல்வேலிக்கு நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு வர்றேன். ஆனால் கன்னியாகுமரிக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. ஆனால் நீங்கள் போகிறீங்களா, திருநெல்வேலி ஜில்லாவில் போகிறீங்களா, தூத்துக்குடி மாவட்டம் அப்போ தான் பிரியுது. அப்போ ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, நான் தூத்துக்குடினா பக்கம் தானே, போயிடலாம் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் மணியாச்சி ஸ்டேஷனில் டியூட்டியில் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு தடவை நான் வந்துட்டு ஊருக்கு வந்துடுறேன். கன்னியாகுமரியில் என் குடும்பம் எல்லாம் இருக்குது. நான் திருநெல்வேலியில் அந்த மணியாச்சியில் ஸ்டேஷனில் இருக்கேன். ரொம்ப தூரம். என் பிள்ளை மூணாவது உள்ள பிறந்த பெண் குழந்தை வந்து நல்ல ஜெபம் பண்ணக்கூடியது. 4 வயசு தான் 5 வயசு தான் இருக்கும். அவள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறா. எங்கள் நான் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு டியூட்டிக்காக இதுக்கு மணியாச்சிக்கு போகிறதுக்காக நிற்கும்போது அவள் ஜெபம் பண்ணுறா. அப்பா, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, ஏ சாமி, எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கணும் சாமி, நீ எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணும். நீ எனக்கு அப்போது என் உள்ளத்தில் ஒரு தீப்பிடிச்சி எரிஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது, ஒரு அக்னி அனுபவம் ஏற்பட்டது. அந்த குழந்தை கண்ணீரோடு எவ்வளோ தூரம் அவளுடைய உள்ளத்தில் பாதிச்சிருந்தேன்னா அவள் இந்த விண்ணப்பம் பண்ணுவான் அப்படின்றத அந்த ஜெபத்தை நான் உணர்ந்தேன். உணர்ந்துட்டு நான் அங்கே போயாச்சுன்னா பாருங்கள், டிஐஜி அந்த விசிட் வர்றார், அந்த ஸ்டேஷனை வந்து விசிட் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து ஏற்கனவே மெட்ராஸில் இருந்தவர். அந்த அவர் அங்கே டிசியாக இருக்கும்போது நான் அவருக்கு ஆஃபீஸில் பேப்பர்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது அவர் மணியாச்சி ஸ்டேஷன் விசிட் வந்தோடனே சொல்கிறாரு, எல்லாத்தையும் விசிட்டெல்லாம் முடிச்சிட்டாரு, ஏதாவது மென்னுங்களுக்கு ரிக்வஸ்டேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு காட்டானே இன்ஸ்பெக்டர் என்ன மார்ச் பண்ணுறாரு. மார்ச் பண்ணி அவர்கிட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த பையன் மெட்ராஸ்லேருந்து வந்தவன், அவனுக்கு கன்னியாகுமரி தான் போட்டிருந்துன்னு சொன்னான், அவன் வந்து ஐயாவை பார்க்கணும்னு சொன்னோடனே, என்ன நீ ஏன் நீ மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து அப்படின்னு, ஐயா டிசியாக இருக்கும்போது நான் பேப்பர்லாம் போட்டிருக்கேன் ஐயா, நான் மெட்ராஸ்லேருந்து வந்துட்டேன் ஐயா, எனக்கு உண்மையின் சில நிலையத்தை இவர் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காரு. யார், இந்த டிஐஜி தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காரு, யாரையும் கன்னியாகுமரிக்குள்ளே அனுப்பக்கூடாது, டிஐஜி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் யாரையும் கன்னியாகுமரிக்குள்ளே அனுப்பக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அமைச்சிருக்கா. அதை அப்படியே நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் சிரிச்சுட்டு சொல்லிட்டாரு, சரி சரி போ அப்படின்ட்டார். பாருங்கள், அந்த பிள்ளை ஜெபம் பண்ணுறதுக்கும் கடவுள் செயல்படுறதுக்கும் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கார் பார்த்தீங்களா. அப்போ ஜெபங்களை கேட்கிற கடவுளாக இருக்கிறார். சிறு குழந்தைகளுடைய ஜெபங்களை அவர் அள்ளத்தட்டாத கடவுளாக இருக்கிறார். எங்கள் ஜீவிதத்தில் எந்த குடும்பத்திற்காக என் மனைவி பயந்திருந்தாங்களோ அதே சமூகத்து மத்தியிலேயே நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அவனுடைய விசுவாச வாழ்க்கை வாழும்போது அவர்கள் எந்த குடும்பத்திற்காக பயந்திருந்தார்களோ அதே சமுதாயத்து மக்களில் நாங்கள் கிறிஸ்துவுக்காக நின்னபோது அவங்க தைரியமாக நின்னாங்க. சரி, அப்படி நீங்கள் இருந்து கடைசியில் என்ன போஸ்டில் வந்தீங்க? நான் வந்து படிப்படியாக அதுலேருந்து நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்த பிறகுதிலும் அந்த ஹாஸ்டலில் அப்புறம் என்ன செய்தேன்னா, இந்த புஸ்தகங்களை தமிழ் இதில் நல்லா எழுத ஆரம்பித்தேன். ரைட்டராக இருந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஷனில் போனாலும் என்ன ரைட்டராக வச்சுருவாங்க. எனக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடச்சி நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எஸ்ஐஆர் ரிட்டையர்ட் ஆனேன். முதல்ல போலீஸ்லேருந்து கிரேட் 1 ஆனேன், கிரேட் 1லேருந்து 8 ஆனேன், 8லேருந்து எஸ்ஏ ஆனேன், எஸ்ஐலேருந்து கடைசி எனக்கு ரிட்டையர்டு. நான் 8ஆம் கிளாஸ் படித்திருந்த போதிலும் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயும் எல்லா ஞானத்தையும் புத்தியையும் அந்த இயேசுசாமி தான் தந்தார். ஆண்டவர்களை அற்புதமாக நடத்தியிருக்கேன். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்தியிருக்கேன். ஊழியப்பாதையில் வர்றதுக்குள்ள ஊழியப்பாதையில் நாங்கள் என்ன செய்வோம்னாச்சுன்னா, இந்த சாட்சியத்தை, இந்த இயேசு வாழ்கிறாரு, உண்மையாக இருக்கிறாரு, இந்த இறைவார்த்தையின்படி வாழ்கிறாரு. அதாவது யோவான் நற்செய்தி 20:31 சொல்லுகிறது, இயேசு கடவுளுடைய மகன் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்வு ஏற்படும்படி இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த வாழ்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
இந்த இயேசுனால என்னுடைய தாயார் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க, என் மனைவி மொழி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க, புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடிய சபையில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சாங்க. என்ன அந்த அந்த அஞ்சு பெண் பிள்ளைகளும் ஒரு பையனுமா எங்களுக்கு பிறந்தாங்க. ஆறு பேரையும் கடவுள் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். பெரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். எளிமையாக தான் நாங்கள் இருந்தோம், எல்லாரையும் தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சோம். ஆறு பிள்ளைகளுக்கும் வேலை கொடுத்தார், அஞ்சு பொம்பளைகளுக்கும் வேலை உண்டு. கடவுள் அந்த மாதிரி ஆசீர்வதித்து அவங்கவுங்க போய் கல்யாணத்தை நல்ல கல்யாண இடங்களில் கல்யாணம் பண்ணி தந்தார். என் மனைவி எந்த சமயத்தில் யாருக்கு எங்கள் ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு வேதனை அடைஞ்சாங்க. அந்த வேதனை இல்லாதபடி அவங்களுடைய மன விருப்பத்தின்படி நிச்சயமாக ஆறு பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது. ஆறு பிள்ளைகளுக்கும் குழந்தைகள் பேர பையன்கள் பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு தந்திருக்காரு. இந்த நல்ல இயேசுனால் நாங்கள் வாழ்வடைஞ்சிருக்கோம். ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு, உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமாம், அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நித்திய ஜீவனுக்கான சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆன ஆசீர்வாதம். அதுதான் அவருடைய நோக்கம். இந்த பூமியில் நிறைய போஸ்டிங் கொடுத்து சம்பளத்தை வாங்கிட்டு நிறைய வேலைகள் எல்லாம் செய்து அந்த ஆசீர்வாதம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போக கூட செய்யலாம். ஆனால் நித்திய ராஜ்யத்திற்கு முடிவில்லாத வாழ்வுக்கு அந்த எவர்லாஸ்டிங் லைஃப்னு சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு தேவை. அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குறுதி பண்ணின மரித்தோல்ந்து உயிர்த்தெழுந்து நித்திய ராஜ்யத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன்னு சொன்னீர்ல, அதுதான் நீர் தரணும், அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இயேசு வாழ்கிறாரு. எப்படிப்பட்ட ஊழியங்களும் செய்துட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் போய் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்வேன், ஜெயில் ஊழியங்களை செய்வேன், மக்கள் மத்தியில் போய் நின்று நான் முன்னாடியெல்லாம் தெரு பிரசங்கத்துக்கெல்லாம் போய் தெரு முன்னாடியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தெரு பிரசங்கம் பண்ணுறதெல்லாம். கிறிஸ்தவத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதே தெரு பிரசங்கத்தை போய் இயேசு ஆள் வாழ்கிறாரு, இயேசு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். என் பாவத்தை எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி காமிச்சார். 50 திருப்பாடல் சங்கீதம் 50:22 சொல்லப்படுது, நீ இப்படியெல்லாம் செய்திருந்தோம், நீ இப்படிலாம் செய்த உன்னை போல் நானும் இருப்பேன் என்று எண்ணிக்கொள்ளாதே, உன்னை இப்போது கடிந்து கொள்கிறேன், உன் பாவங்களை ஒவ்வொன்றாக உன் கண் முன்னாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். 50:21 இதுதான் தாவீதுக்கு கொடுத்த, அவர் தான் அழுகையோடு அந்த 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 சங்கீதத்தை எழுதுகிறார். அது அவருக்கு நடந்த காரியம் நமக்கு நடந்தது. என் 12 செய்த ஒரு பாவத்தை, 7 படிக்கும்போது செய்த ஒரு பாவத்தை 28 கொண்டு காமிச்சார். 3 என் சினிமா ஓடிச்சு, நான் ஏற்றுக்கொண்டாண்டவர். இந்த பையன் இறந்ததுக்கு பிறகு தான் அதெல்லாம் நடந்தது. அப்போது நான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால என்ன சொன்னார், இந்த நீ இவ்வளோ பாவத்தோடு இருக்கும்போது எப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். 3 என்னுடைய சினிமா ஓடிச்சு, 3வது தன்னுடைய சிலுவையில் காமிச்சார். அப்போ தான் இயேசு ஆண்டவர்னு நான் நம்பினேன். இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கார் நம்பினது என்னன்னு சொன்னால் அந்த வார்த்தை தான். அதுக்கு பிறகும் நாள் தவறாமல், நேரம் தவறாமல், அந்த கிழமை தவறாத, நாள் தவறாத, நேரம் தவறாத அவர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு காரியம் உண்டு. யோவான் நற்செய்தி 20:19-23 அந்த வார்த்தையின்படி அவர் என்னை அபிஷேகித்தார். அன்னைக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிறேன், போலீஸ் ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது தான் என்னை அபிஷேகித்தார். அவர் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நான் எஸ்ஐ ரிட்டையர்டாக உதவி செய்தார். பல போராட்டங்கள் வந்தது, நிறைய போராட்டங்கள் வந்தது எனக்கு. இப்போ சபைகளையும் அப்படி செய்துட்டு, இப்போ சபைகள் எல்லாத்துலேயும் போய் நான் முடிஞ்ச அளவு போய் என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இந்த வார்த்தையின்படி வாழ்கிறாரு, இந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மை உள்ளவை, இது சாட்சி சொல்வேன். நிறைய இடங்களில் போய் நைட்டு விஜில் ப்ரேயர் நடத்துவேன், இந்த தியானம் கொடுப்பேன், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துட்டு இருக்கேன். இன்றைக்கு நம்ம சபையில் செய்து கொடுத்துருக்கிறீங்க, உங்கள் சபையில் வந்து ஒரு சிறிய சாட்சி செய்திருக்கிறீங்க. ஊழியங்களுக்காக ஆண்டவர் நன்றி துதிக்கிறேன். உண்மையிலேயே நல்ல அர்ஜியோட சாட்சி. இப்போ உங்கள் சாட்சி ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க. சுருக்கமாக ஒரு 2-3 இந்த ஜனங்களுக்கு உங்கள் சாட்சி நிமித்தம் ஏதாவது சொல்ல விரும்பிங்கன்னா இப்போ சொல்லலாம், அவர்களை தான் ஏற்றுக்கொள்ளட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய சாட்சி, என்னுடைய நோக்கம் என்னுடைய நாமத்தின் மகிமைக்கல்ல, இயேசு ஆண்டவர் அந்த செயல்பாடை செய்வதற்கு நான் என்ன செய்தேன், அந்த முட்டை கோழியினுடைய அந்த இறக்கைகளுக்குள்ளே அடங்கி இருந்தது.
அதுதான் உண்மை. நான் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் அந்த சூடு கொடுத்து அந்த காரியத்தை செய்துட்டு வந்தார். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 10:10 சொல்லுகிறாரு, நான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவர் உயிரோடு இருக்கிறார், இறை வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்து இருக்கிறார், அவர் வாழ்கிறாரு, எனவே நாங்கள் வாழ்கிறோம், அந்த இயேசுக்கு சாட்சி போகிறோம். வேற ஒன்றும் நாங்கள் செய்யலை. ஆண்டவர் தான் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். மிகவும் தாழ்மையான சூழ்நிலையில் இருந்த அந்த குடும்பத்தை அநேக இழப்புகள் மத்தியிலையும் வாழ்ந்த இவர்களை சந்தித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரராக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். அதுவும் ஆண்டவர் அறியாத சூழ்நிலையில் இருந்தபோது படிப்படியாக ஆண்டவர் அறிய வைத்து நல்ல வேலையை, அரசாங்க வேலையை கொடுத்து, அதுவும் கடைசியில் சப் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர்ட் ஆகும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்படியானால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்பியிருந்தால் ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அனுப்புவார். அதே போல் இதை கேட்கிற நீங்களும் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் ஒருவரே அறிகிறார், நீங்களும் அறிகிறீர்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன சாட்சி நிமித்தம் இந்த ஆண்டவரை நம்புங்கள். இயேசுதான் உண்மையான தெய்வம். அவரை நம்பி அவர் தருகிற நன்மைகளினால் திருப்தியாகி அவருக்காக வாழுங்கள். நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். சும்மா இருந்து விடக்கூடாது, அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. போக இந்த நாளில் நீங்கள் வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டு அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் போடும், உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லுவாங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பரலோக ராஜ்யம் விரிவடைகிறதுனால ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் இந்த மக்களை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவை நாம் நன்றி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ.